Hi friends, it's been very long time. இனிமேட்டு நம்ம vlog வந்து பார்த்தீங்கன்னா மண்டே அண்ட் ஃப்ரைடே எவ்ரி சிங்கிள் மண்டே அண்ட் ஃப்ரைடே கண்டிப்பாக vlog வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் என்னோட ஒர்க் லைஃபும் அண்ட் ஆல்சோ என்னோட டெய்லி குக்கிங் அண்ட் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் எல்லாமே நான் அப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் தி டே. ஸோ என்னோட ஃபேமிலிக்கு எவ்ரி சிங்கிள் டே இட்லி தோசைக்கு எப்போவுமே நான் மாவு வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 cups ஆஃப் இட்லி ரைஸ் அண்ட் 1 cup of உரத் தால் அண்ட் அதுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு 6 hours கழித்து நான் அரைச்சி வச்சுப்பேன். எவ்ரி சிங்கிள் டே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாவு இருக்கும். ஸோ நைட்டு டின்னருக்காக இருந்தாலும் சரி, இல்லை கிட்ஸ் வந்து திடீர்னு பசிக்குதோ சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிற வகையில் நான் எப்போவுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி, ஸோ இது மாதிரி தான் ப்ரொசீஜர் வரும். ஸோ அது கூட வந்து சூப்பர் டெலிஷியஸான இது எங்களோட ஃபேவரட் சட்னி, அதாவது ஃபேமிலிக்கே ஃபேவரட் சட்னினே சொல்லலாம், தக்காளி சட்னி. வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பூண்டு மிளகாய் பொடியும் வந்து எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இதெல்லாமே தவிர்த்து குக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாமே நான் பல்காக ப்ரீப்ரேப் பண்ணி வச்சிருவேன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் நியூவாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ஒரு விஷயம். அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் குறை குறைன்னு அரைச்சி இது மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேயில் போட்டு செட் பண்ணிட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறது. பிகாஸ் என்னோட இது டே டு டே லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இஞ்சி பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கண்டிப்பாக பல்காக வாங்கி வச்சுருந்தா கெட்டு போயிடும். அதனால நான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு கிரேவி வைக்கிறோம் அப்படின்னா 1 cube 2 cube போட்டாலே போதும், பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கும். அண்ட் தென் ஆல்சோ எவ்ரி சிங்கிள் டே லன்ச் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்லை. இப்போலாம் இப்போலாம் ஒரு வாரத்தில் 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து லன்ச் வரும். சூப்பர் டெலிஷியஸான மீன் குழம்பு, அப்புறம் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எல்லாமே வந்து எனக்கு வெட்னஸ்டே அண்ட் ஆல்சோ சண்டே இந்த 2 நாள் வந்து அம்மா வீட்டிலேருந்து எனக்கு லன்ச் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட ஆனுவல் டே இருந்தது, ஸோ அதை முடிச்சுட்டு வர வழியில் லன்ச் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி தான் டே டு டே லைஃப் வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப பிஸி. ஸோ நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ஆர் பருப்பு பொடி தயிர் சாதம் அது மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் இந்த டைம் எனக்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிற டைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபேமிலிக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ அதை நான் செய்வேன். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து டின்னர் டைம் இல்லை நான் லன்ச் டைம் வந்து எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு போவோம். ஸோ கிட்ஸோட ஃபேவரட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாபிக்யூ நேஷன். ஸோ அங்கே வந்து கிட்ஸ்க்கு நிறைய வெரைட்டி இருக்கும், அதே சமயம் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கிட்ஸோடு வரும்போது எப்போவுமே ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் போகவே மாட்டோம், ஏற்கனவே எங்களுக்கு பிடிச்சி போய் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் எப்போவுமே நாங்கள் கூப்பிட்டு வருவோம். ஸோ லைக் பாபிக்யூ நேஷன்லாம் வந்து லைக் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஆர் ஒரு 3 months கண்டிப்பாக போவோம். அண்ட் சீ ஃபுட்டுன்னு வந்ததுன்னா மகாபலிபுரமில் இருக்கிற அந்த மூன் ராக்ஸ் ரெஸ்டாரண்ட் நான் நிறைய வ்ளாகில் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அது என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷலி ஃபார் சீ ஃபுட்ஸ். ஃபிஷ்ஷு கிராபு லாப்ஸ்டர் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி போய் டின்னர் டைம் வந்து முடிச்சுட்டு வருவோம். இப்போ கிட்ஸுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இந்த ஹோட்டல் வந்து நாங்க சூஸ் பண்ணோம். வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிளிப். இந்த இயர் வந்து என்னோட கிட்ஸ் சாண்டாக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க, அதுவும் வந்து என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்றது அவங்க லெட்டர் எழுதினாங்க. இட்ஸ் வெரி கியூட். நான் இந்த ஒரு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப் எடுத்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் அவள் வந்து அவங்க டாடியோட ஹெல்ப்பை கேட்டு அந்த லெட்டர் வந்து எழுதி வச்சா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தே ஹேட் அ சர்ப்ரைஸ். ஸோ இதெல்லாமே நான் லாங் பிஃபோர் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணது, இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ இனிமேட்டு எவ்ரி சிங்கிள் மண்டே அண்ட் ஃப்ரைடே கண்டிப்பான முறையில் விலாக் வரும். ஸோ நெக்ஸ்ட் டே இட்ஸ் கிறிஸ்மஸ் டே அண்ட் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க கிட்ஸுக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே கிஃப்ட்ஸ் கிடச்சிது. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றது சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வ்ளாக்ஸ் கவர் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ கவர் பண்ணுறேன். டு மேனேஜ் லைக் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் ஒர்க் லைஃபும் ரொட்டீன் லைஃபும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற நிறைய டிப்ஸ் அண்ட் விஷயங்களை தான் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன்.
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே நைட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட்டான நைட், பிகாஸ் அன்றைக்கி வந்து வி வில் ஹாவ் அ மூவி டைம் அண்ட் ஆல்சோ கிட்ஸுக்கு வந்து பிடிச்ச ரொம்ப ஹெல்த்தியானது கிடையாது பட் ஆனால் பிடிச்ச மாதிரி நான் வந்து லைக் நூடுல்ஸ் ஆர் பாப்கார்ன் அது மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா, பாஸ்தா கிடையாது நூடுல்ஸில் தான் செய்கிறேன். ஸோ எந்த நூடுல்ஸ் ஆர் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம், அதை வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். அண்ட் அது கூட வந்து நான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகா பொடி. ஸோ பேசிக்காக ஒரு க்ரீமி பாஸ்தாவில் என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் அண்ட் கார்லிக் அது வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து எப்போவுமே ஒரு லாட்டாக தான் வந்து பூண்டு மிளகா பொடி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன், செம்ம டேஸ்டியாக வந்தது, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. நான் ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன் பேனில் அண்ட் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பூண்டு மிளகா பொடி, அதாவது சில்லி அண்ட் கார்லிக் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இருக்கும். ஸோ அது வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் அப்படியே குக் பண்ணுறேன். ஸோ இது பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒயிட் பாஸ்தா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பீச்சிஷ் கலராக இருக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் அண்ட் மைதா சேர்த்ததுக்கப்புறமாவும் இது மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கிறேன், எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு க்ரீமியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம் அண்ட் கூடவே நூடுல்ஸ் வேக வச்சுருந்தா தண்ணி. ஸோ இது கூட வந்து நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து இங்கே பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு திக்கர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு சில ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன், அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் அண்ட் தென் எல்லா மிக்சர் ஆஃப் இட்டாலியன் ஸ்பைசஸ் ஒரிகானோ பேசில் எல்லாமே சேர்ந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுப்பேன். மிக்ஸ்ட் இட்டாலியன் ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியான அளவு பெப்பர் பவுடர் அண்ட் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இட்டாலியன் ஸ்பைசஸ் இது எல்லாமே சேர்த்து நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸோ பாஸ்தாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு அந்த பூண்டு மிளகா பொடியில் உப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த நூடுல்ஸை போட்டதுக்கப்புறமா நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். ஸோ இதில் ஃபைனல் டச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் பார்மசான் சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் ஓவரால் இந்த டிஷ்ஷுக்கே வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் தரும். ஸோ நான் இது குக் பண்ணும் போதே வந்து கிட்ஸ் ரெண்டு பேருமே வந்து வந்துடுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. ஸோ நான் டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்மசான் சீஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட், சூப்பர் டெலிஷியஸான ஒரு ஒயிட் க்ரீம் பாஸ்தா இல்லைனா அந்த நூடுல்ஸ் போட்ட ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்பெஷலி என்னோட பையனுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றது காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வர கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு குர்தா செட் அண்ட் அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனோட ஒரு ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அங்கேயே ஒரு பியூட்டிஃபுல்லான அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம், நாட் ட்ரெஸ்ஸஸ், குர்தாஸ். ஸோ குர்தாஸ்லேயே அனார்கலி டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கலர் எப்படி வாங்குவேன் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸ் நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வாங்கின எல்லா குர்தாஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசிங் கலர்ஸ், ஸ்பெஷலி அந்த பிராண்டில் நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி நிறைய வாட்டி வாஷ் பண்ணி குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் நான் இந்த ரிவ்யூ வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் குர்தா. ஓ மை காட், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான குர்தா, வெரி லைட் வெயிட். ஈவன் தோ இது அனார்கலி அப்படின்னாலும் ரொம்ப லைட் வெயிட்டாக கேஷுவலாக இருக்குது. ஸோ இந்த குர்தாஸில் டீட்டெயிலிங்ஸ் அகைன் ரொம்ப அழகாக இருக்குது, அதாவது இது மாதிரி பம்ப் பம்ப் டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த சில்வர் லேஸ் டீட்டெயிலிங் வித் அ டாசில் அண்ட் எண்ட் ஆஃப் த குர்த்தாவில் உங்களுக்கு ஃபுல்லாக பம்பம். ஸோ கிரே வந்து பொதுவாக கொஞ்சம் ஒரு செட்டிலான கலர் இல்லையா, ஸோ அதில் ஒயிட் டீட்டெயிலிங் அதாவது அந்த ஒயிட் பிரிண்ட் கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வரல பட் ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டி கிளிட்டர் தான்.
So, if you wash the machine wash, because in the glitter na kandipa vandu poidum, adanal hand wash like comfort wash panni sun shade ana edathula vandu neenga kai vechina romba nalla irukum. Nalla maintain aagum. Enoda size vandu M. Again, size chart check panni dhaan na vandu purchase panniruken. Even though hip area kitta konjam loose pananum, sleeve ellame perfect ah irukku. So, M size romba comfortable enakku. Na erkanave videos la solliruken. Na S ku M ku nadula iruken appadina na eppome prefer pannadhu M da. So, idu vandu blue color. Again, blue color is my favorite color actually, although especially in the dark green. So in the kurta portavariko, it's a very casual kurta, round neck, block printed, 3/4 sleeve, and our special in the rope. இது மாதிரி ஒரு டீடைலிங் நான் எந்த குர்த்தாலையும் பார்த்தது இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த பிராண்ட் வந்து அகெயின் இட்ஸ் மை ஃபேவரட் பிராண்ட் ராஜ் நந்தினி. ஸோ அட்ஜஸ்டபிள் ரோப்போடு கொடுத்துருக்காங்க. டைட் பண்ணிக்கலாம், ஆனால் டைட் பண்ணால் அவ்வளோவா அந்த டிசைன் தெரியல. ஸோ இப்படி லூஸாகவே இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஆனால் இந்த டீட்டெயிலிங் ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் இதை பிக் பண்ணேன். இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பிராண்ட். ஸோ இவங்களோட குர்தாஸ் எல்லாமே அந்த லென்த், அந்த ஃபிட், அந்த ஃபேப்ரிக் தைரியமாக நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணலாம், அது மாதிரியான ஃபேப்ரிக். அண்ட் இந்த ராஜ் நந்தின்ற பிராண்டில் வந்து எங்கிட்ட நிறைய குர்தாஸ் இருக்குது. அதுவும் வீட்டுக்கு போடுற மாதிரி கம்ஃபர்டபுள் டு வேர், டக்குன்னு ஒரு குர்த்தா போடணும், ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிராண்டுக்கு போகலாம். இந்த பிராண்ட்ஸில் வந்து குர்தாஸ்லேருந்து பிளாசஸ் சூட்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒரு கோட் குர்த்தாவும் வந்து அதே பிராண்டு தான். அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா இந்த பிராண்டு நான் இந்த வீடியோ கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறது. நிறைய வீடியோஸ் நான் இந்த பிராண்ட்லேருந்து குர்தாஸ் நான் காமிச்சிருக்கேன். எல்லாமே நிறைய 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 தடவை யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாஷ், மிஷின் வாஷ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அது மாதிரியான ஒரு குர்தா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளாசோ சூட் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நான் இது ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீப் மெட்டீரியல் அண்ட் இட்ஸ் ஃப்ரம் த பிராண்ட் கால்ட் அஹல்யா. வெரி ஃபெமிலியர் பிராண்ட். கேதரிங் பேண்ட்டோட வரும், அலாங் வித் ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட ஒரு பியூட்டிஃபுல் குர்தா செட். அண்ட் ஆல்சோ இது ஃபுல் ஸ்லீவாக வரும், அலாங் வித் ஷால். ஷால் வந்து ஒரு டிஷ்யூ கைண்ட் ஆஃப் அ ஷால். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் பிக். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது கைண்ட் ஆஃப் டர்க்காய்ஸ் கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளோரல் பிரிண்ட் குர்தா செட். ஸோ இதான் நான் லாஸ்ட் பிக். எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே டெஃபினட்டாக நம்ம சேனலில் விளாக் வரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு சூப்பர் டூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், அண்ட் பாய் ஃப்ரம் கிருத்திகா.